ஓவராலாக கிட்னியில் வந்து ஸ்டோன் அப்படின்னா கிட்னியில் கல் இருக்குன்னு அர்த்தம். இந்த கிட்னியில் நம்மளுக்கு கல் இருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தாங்க முடியாத அளவு வலியை தான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்திவிடும். ஏன்னா அந்த கல் வந்து அசையும் போது நகரும் போது மேலேருந்து கரெக்டாக அந்த யூரேட்டர் வழியாக அது வரும்போது அது உருண்டு நகர்ந்து வரும். சில கல் வந்து பார்த்திங்கன்னா முள் மாதிரி இருக்கும், சில கல் வந்து ஒரு மாதிரி இரெகுலர் ஷேப்பாக இருக்கும், அப்படின்னா கரடு முரடாக இருக்கும் சில கல், சில கல் வந்து உருண்டையாக சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு கல்லும் வந்து ஒவ்வொரு நேச்சரில் இருக்கும். அது வந்து ஷார்ப்பாக இருக்குது, அதோடைய முனை எல்லாமே ரொம்ப கூர்மையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது நகர்ந்து உருண்டு வர்றப்போ சைட்லலாம் நம்மளுக்கு கிழிக்கிறப்போ இல்லை சைடில் பட்டு ஒரசுறப்போ அந்த லியூமன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். 4 mm-லேருந்து 6 mm வரைக்கும் தான் அந்த லியூமனுடைய அளவு இருக்கும். கல் அதை தாண்டி பெருசாக இருந்தது அப்படின்னா அது நகர்ந்து வரப்போ தாங்க முடியாத ஒரு வலி வந்து இருக்கும். அந்த வலி பார்த்திங்க அப்படின்னா முதுகுப்புற பகுதிகளிலேருந்து நம்மளுடைய வயிற்று பகுதிகளுக்கு வலி வந்து தொடை இடுக்குக்குள்ளே அந்த வலி வந்து இறங்கும். அதே மாதிரி அந்த வலி இருக்கிறப்போ நம்ம தண்ணி குடித்தா கூட வாமிட் வரும், ஏதாவது சாப்பிட்டா கூட வாமிட் வரும். கீழே உருண்டு பிறண்டு அந்த வலியில் தாங்க முடியாமல் துடிச்சு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு சிவியராகவும் பெயின் இருக்கும், சில பேர்த்துக்கு டல்லான பெயினும் இருக்கும். பெயினோட இன்டென்சிட்டி வந்து அவங்களுடைய உடம்பு தன்மையை பொறுத்து, அந்த ஸ்டோனை பொறுத்து. இந்த ஸ்டோன் உருவாயிருந்தது, அந்த ஸ்டோன் வந்து நகர்ந்து வர்றப்போ சில பேர்த்துக்கு வந்து ஓரத்தில் பட்டு கிழிச்சிருச்சு அப்படின்னா யூரின் போகிறப்போ லைட்டாக பிளட்டு வரும், ப்ளீடிங் ஆகும், யூரின் வந்து செவேர்னு போகும். சில பேர்த்துக்கு யூரினில் வந்து பிளட்டு வந்து பிசுறு பிசுறாக ஸ்பாட்ஸ் மாதிரி சில பேர்த்துக்கு போக ஆரம்பிக்கும், சதை மாதிரி பிளட்டு போகும். சில பேர்த்துக்கு யூரினே வந்து ஆரஞ்சு கலர்லேயோ இல்லாட்டி டார்க் எல்லோ கலர்லேயோ அந்த மாதிரி நிறம் மாதிரி யூரின் வந்து போக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு யூரின் போகிறப்ப வந்து தாங்க முடியாத எரிச்சல் கடுப்பு இந்த மாதிரி இருக்கும். யூரின் போகிறப்போ வலி ஏற்படுறது கடுப்பு, கரெக்டாக யூரின் பாஸ் பண்ணுறப்போ வலிக்கும், அது வந்து நம்ம யூரின் போகிறப்போ நம்மளுக்கு கடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூரின் போகிறப்போ வந்து எரிச்சல் வந்து இருக்கும், போக முடியாமல் திணறிட்டு இருப்பாங்க, எரியும். அது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளே கல் இருக்கிறதுனால ரொம்ப நாள் கல் இருந்தது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துருக்கும், அதனால அவங்களுக்கு எரிச்சல் பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாமே கிட்னி ஸ்டோன்னால் அவங்களுக்கு உருவாகும். இந்த கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா சரியாக தண்ணி குடிக்காத காரணத்தினால கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகும். அதே மாதிரி நம்ம கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக இல்லை, நுரையீரல் ஃபங்க்ஷன் சரியாக இல்லாமல் சளி பிடிக்கிற காரணத்தினால நுரையீரல் ஃபங்க்ஷனை வந்து மாற்றாக கிட்னி வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு தடைப்படும், எரித்ரோபாய்டன் செக்ரேஷன்ஸு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் கிட்னி வந்து இறங்க ஆரம்பிச்சிடும், ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் சரியாக நடக்காது. அப்படி இருக்கப்பையும் நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் சில அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்மளுக்கு சரி வர நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகி அது வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்புறம் சில மருந்து மாத்திரைகள் ஸ்டெராய்ட்ஸ் இந்த மாதிரி நாள் கணக்கில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும்.